அப்பேற்பட்டே தசரா குழு நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் வருடம் வருடம் நாமளையும் அம்மா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். நாமளும் வந்து கொண்டிருக்கின்றோம், அம்மாளுக்கு பாடிக்கொண்டு இருக்கின்றோம். அதே போலாக இந்த வருடமும் அம்மாளுக்கு அழகாக நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கின்றோம். என் தாயான ஸ்ரீ முத்தாரம்மா, அதாவது எவ்வித விதமான குற்றம் குறைகள் இருந்துட்டு போதிலும் ரத்தத்தினால் இங்க வாங்கி அம்பாள் பாடப்போம் மாட்டின் மேல் ஏறும் ஈசல் வரத்தினால் ஒரு மழை அப்படியா? அப்படின்னா ஆமா, பெண்ணுக்காக ஒரு மழை பெய்து ஒரு மழை கோவிலே பூஜை செய்யக்கூடிய அந்தனருக்காக ஒரு மழை. ஓ பூசாரி, இப்பவும் தேயுதம்மா மாதத்துக்கு மூணு மழை பெய்து யாருக்காக? யாருக்கு? யானை கட்டி ஓரடிக்கக்கூடிய நாடு எந்த நாடு தெரியுமா? அது எந்த நாடு? அதுதான் அழகான மகேந்திரகிரி வட்டணம். அந்த மகேந்திரகிரி வட்டணத்தில் அந்த மைதாசூரன் மகேந்திரகிரி வட்டணத்திலே எப்படி கோட்டைகள் அமைத்து அவன் ஆண்டு வருகிறான். மக்களும் கோட்டை போட்டு நாங்கு வைத்து தனி அரசு புரிந்து வருகின்ற அந்த மகேந்திரகிரி பட்டணத்தை அரசு புரிந்து வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் என்ன மகிடாசூரன் என்ன உலகத்திலே Thank you.
மன்னா, உலகத்திலே இறப்பு இருப்பது உண்மை, சாக்காலம் என்பது நிச்சயமாக உண்டு. உலகத்துல இருக்கா மந்திரி? ஆமையா, அது தெரியாம நானும் இவ்வளவு நாளும் ஆண்டுகிட்டு இருக்கிறேன். அப்படியா மந்திரி? உலகத்திலே எப்படியானால் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்பது இருக்கு மந்திரி. ஆமா, அதை நினைத்துத்தான் அப்பா எனக்கு பெரிய கவலையா இருக்கு. ஏன் மன்னா கவலை? அதாவது இந்த மகேந்திரகிரி பர்வதத்தை ஆண்டு வரக்கூடிய நான் சரி என்ன சாதாரணப்பட்டவனா? என்ன பெரிய அரசன், ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம் பொன் பொருள் எல்லாம் ஏராளமாக எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கேன். இருக்கட்டும், இந்த ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம் பொன் பொருளை எல்லாம் விட்டுட்டு ஆமா நானும் ஒரு நாள் என்றைக்காவது இறக்கத்தான் வேண்டுமா? ஐயா, நீ எவ்வளவு நாளைக்கு ஆண்டுட்டு கடைசியில போனாலும் நீ போற நேரத்துல உனக்கு சொத்து சுகம் எல்லாம் பின்னால வராது. வராது. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா நீ இருந்தாலும் சரி, ஆமா கடைசியில ஒன்றிய சுற்றது ஒரு பானை ஒண்ணுதான். என்ன பானை? அதையும் பாட்டைய போட்டு உடச்சுவான். உலகத்தில் யார் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் ஒருவன் ஆகாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். பக்கத்துல கழுத கணச்ச மாதிரி இருக்கு, நான் செத்து போனேன். சரி, பொண்ணு பொருளும் ஆசி வாசி சொத்து சுகத்தை எல்லாம் யாரு வச்சுக்கிடுவான்னு தெரியல. நான் வச்சுக்கிடுவேன், நீ செத்து போனா நான் வச்சுக்கிடுவேன். சொத்து சுகத்தை நீ வச்சுக்கிடுவேன், ரெண்டு பேரும் வச்சுக்கிடுவேன். இவனுக்கு இத்தனை நாள் இருக்குன்னு கணக்கு வழக்கில் சரி பார்ப்பாங்க. அப்பே